ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன். நம்ம வீடு 2021. இப்போ நம்ம வீட்டுக்கான பிளான் நம்ம ரெடி பண்ணிட்டோம். எங்கெங்கே ரூம்ஸ் எப்படி வரப்போகுது, என்ன அளவுகளில் இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம். இட்ஸ் அ குட் திங். அந்த ஒரு டிராயிங் மட்டும் போதுமா அப்படின்னா, நிச்சயமாக ஒரு சின்ன இம்ப்ரவைசேஷன் பண்ணி ஒரு டீட்டெயில்டாக வந்து ஒரு ஒர்க்கிங் டிராயிங் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். அது என்ன ஒர்க்கிங் டிராயிங், ஒர்க்கிங் டிராயிங்கில் என்ன ப்ளஸ்ஸு, அதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கும், எதனால் அந்த டிராயிங் இருக்கிறது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃப்ளோர் பிளான் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து பேசிக்காக நம்மளுடைய வீடு எப்படி வரப்போகுது, எந்தெந்த இடத்துல எந்தெந்த அறைகள் அமைக்கப்படுது, அதுக்கு டோர் எந்த பக்கம் வருது, எவ்வளவு ஏரியாவில் வந்து இந்த ரூம்ஸ் எல்லாம் அமைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை வரைபடம் அப்படின்னு சொல்லலாம். எங்கே படிக்கட்டு வரணும், எந்த பக்கமாக டோர் வரணும், எப்படி ஆக்சஸ் இருக்குது, அங்கே ஒழுங்காக காற்று வெளிச்சம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நாம் உறுதிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு அடிப்படை வரைபடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பேசிக் பிளான், ஃப்ளோர் பிளான். பட் நம்ம ஒர்க்கு எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த ஒரு பிளான் இருந்தால் மட்டும் போதுமா அப்படின்னா, அவங்க ஒர்க் பண்ணுற இன்ஜினியர்ஸ்க்கு, ப்ராக்டிக்கலாக சைட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு சூப்பர்வைசருக்கோ ஒரு இன்ஜினியருக்கோ வந்து நிச்சயமாக அந்த டிராயிங்கை வச்சுட்டு ஒர்க் பண்ணும்போது நிறையா டவுட்டு தோணும். இது என்ன அளவில் இருக்குது, இந்த ஜன்னல் எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ தள்ளி இருக்குது, இந்த ஜன்னலுடைய அளவு என்ன, எந்த இடத்துல லாஃப்ட் வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் முழுமையான தெளிவு இருக்காது. ஏன்னா ஃப்ளோர் பிளான், பேசிக் ஃப்ளோர் பிளான்ங்கிறது அதுதான். இப்போ நான் சொல்கிற அந்த டீட்டெயில்டு ஒர்க்கிங் டிராயிங் அப்படிங்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னா, முதல் விஷயம் வந்து இந்த ஜாயினரி டீட்டெயில். ஜாயினரின்னா நமக்கு மெயின் டோரு, மற்ற டோர்ஸு, ப்ளஸ் வந்து விண்டோஸ், ஆல் விண்டோஸ், தென் வென்டிலேட்டர்ஸ், அப்புறம் ஓப்பனிங்ஸ், எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்கோமோ அதுக்கு அதோடைய என்ன நோஷன், அதுக்கு என்ன ஒரு அளவு குறிப்பிட்டோம், எவ்வளோ அளவு இருக்குது, சே டபிள்யூ டபிள்யூ ஒன் டபிள்யூ டூ, விண்டோ ஒன் விண்டோ டூ, டோர் ஒன் டோர் டூ, வென்டிலேட்டர் வி ஒன் வி டூ, வாட் எவர், இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி முழுக்க முழுக்க என்னென்னலாம் ஓப்பனிங் வருது, அதோடைய அளவு என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம், அந்த டீட்டெயில் தனியாக இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம், இது இருக்கும். அப்புறம் வந்து நம்ம ஒரு ரூமில் ஒரு இடத்துல ஒரு ஜன்னல் காமிக்கிறோம் அப்படின்னா, அந்த ஒரு எண்டில் இருந்து எவ்வளோ தூரம் தள்ளி அந்த ஜன்னல் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற அந்த அளவு விவரம் வேணும் இல்லையா, அது வந்து தெளிவாக இந்த டிராயிங்கில் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த டிராயிங்கில் மெயினான விஷயம் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு அளவுகள், இந்த சுவத்துலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, ஒட்டுமொத்த அளவு எவ்வளவு, இந்த ஜன்னல் எவ்வளோ தூரத்தில் தள்ளி இருக்குது, ரூமுக்கு உள்ளே வந்து இந்த டோர் ஓப்பனிங்னா எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, அந்த மாதிரியான முழுக்க முழுக்க மெஷர்மெண்ட்ஸ் வந்து இதில் நிறைஞ்சிருக்கும். ஸோ இந்த அளவுகள் இருக்கும்போது ஒர்க் பண்ணுறது ரொம்ப எளிமையான விஷயம். அப்புறம் வந்து லாஃப்ட், நம்ம வீட்டில் வந்து எந்தெந்த இடத்துல வந்து பரண் வேணும், எவ்வளோ அகலத்தில் வேணும், ஒரு ரூமில் எந்த சைடு வரணும், எந்த சைடு கப்போர்டு வரும், கப்போர்டுனா அளவு என்ன, இந்த விஷயங்கள் தெளிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் போகிறோம் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வந்து 9 இன்ச் வால், எங்கெல்லாம் 4.5 இன்ச் வால் வரும், அந்த 4.5 இன்ச் வாலை வந்து ஒரு காலம் ஓரியன்டேஷனில் எந்த பக்கமாக வைக்கிறது, எந்த பக்கம் வந்து அந்த காலம் உடைய ஆஃப்செட்டு தெரியும் தெரியாது, ரூஃபில் வரக்கூடிய பீமில் வந்து எந்த பக்கம் ஆஃப்செட் தெரியும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே முழுமையான தெளிவோடு அமையப்பட்ட டிராயிங் வந்து இந்த ஒர்க்கிங் டிராயிங் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஒர்க்கிங் டிராயிங் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சைட்டில் வந்து நம்மளுடைய பிளானை வந்து ப்ராப்பராக கரெக்டாக நாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து வெறுமனே இந்த ஒர்க்கிங் டிராயிங் வச்சுட்டே பண்ண முடியாதா அப்படின்னா கிடையாது, அப்படி சொல்கிறதுக்கு இல்லை, தாராளமாக பண்ணலாம். ஆனால் இந்த ஒர்க்கிங் டிராயிங் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒரு கூடுதல் தகவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எளிமையாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டு செய்ய முடியும், எந்த ஒரு அசம்ஷன் இல்லாமல் பண்ண முடியும். நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு காரணம் வந்து அசியூம் பண்ணுறது தான், நம்மளாம் கற்பனை பண்ணிக்கிறது தான், இது இப்படி இருக்கும், இது இதுவே சரியாக இருக்கும், நம்ம அந்த மாதிரி எந்த ஒரு நம்மளே வந்து ஒரு அசம்ஷன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தெளிவான டிராயிங் வந்து உதவியாக இருக்கும். இப்போ நம்ம பிளான் போட்டுட்டு ஒர்க்கு ஆரம்பிக்க போகிறோம், ஒரு ஒர்க்கிங் டிராயிங் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா, வி கேன் டெஃபினெட்லி ரீச்சஸ், வி கேன் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ வித் தட்.
இந்த விஷயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் அ டைம் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தேவைகளுக்கு யூ கேன் காண்டாக்ட் அஸ் இன் திஸ் நம்பர் த்ரூ வாட்ஸ்அப். தேங்க்யூ ஸோ மச்.